நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், இனிமேல் வந்து கேட்குற மாதிரி இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் மட்டும் வந்து தொகுத்து வந்து டெஸ்ட் மாதிரி வந்து இனிமேல் வந்து நம்ம வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம வீடியோஸ் வந்து இனிமேல் டெய்லி வந்து வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போது ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எந்த நூற்றாண்டிற்கு இடைப்பட்ட காலம் இடைக்காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தை நம்ம இடைக்காலம் அப்படின்னு அழைப்போம் அப்படின்னா வந்து 8 to 18 இடைப்பட்ட காலத்தை தான் வந்து நம்ம இடைக்காலம் அப்படின்னு அழைப்போம். அடுத்தது, புகழ்பெற்ற விக்ரமசீலம் பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை யார் தோற்றுவித்தாங்க அப்படின்னு கேட்டால் தர்மபாலர் வந்து தோற்றுவிச்சார். அடுத்தது, சவுகான் மன்னர்களில் மிக முக்கியமான மன்னர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா வந்து சவுகான் மன்னரில் ரொம்ப முக்கியமான மன்னர் வந்து பிருத்திவிராஜ் அப்படின்றவர். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், நலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதை புதுப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து தர்மபாலர். ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம்ல, விக்ரமசீலம் அப்படின்ற பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சவர் தர்மபாலர், அதே மாதிரி நலந்தாவை புதுப்பித்தவரும் யார்? தர்மபாலர். அடுத்தது, வட இந்தியாவில் எத்தனை வகையான ராஜபுத்திரர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வகையான ராஜபுத்திரர்கள் வந்து வட இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா 36 வகையான ராஜபுத்திரர்கள் தான் வந்து வட இந்தியாவை ஆட்சி செய்தனர். கல்ஹனர் அப்படின்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்ஹனார் அப்படின்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா வந்து யார்? ராஜ தரங்கிணி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி கீத கோவிந்தம் அப்படின்ற நூலை எழுதினவங்க யாருன்னு கேட்குறாங்க. கீத கோவிந்தம் அப்படின்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா வந்து ஜெயதேவர் அப்படின்றவர் வந்து இதை எழுதியிருப்பார். அடுத்து, சந்தவார் போர் அப்படின்ற போர் வந்து எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1194 வந்து நடைபெற்றுச்சு. 1194 அலாவுதீன் கில்ஜியோட படையெடுப்பால் ஜவுகர் முறைப்படி இறந்த ராணியோட பேர் கேட்குறாங்க. அலாவுதீன் கில்ஜியோட படையெடுப்பில் ஜவுகர் முறைப்படி இறந்த ராணி. இப்போலாம் வந்து நிறைய வந்து உப்பு சத்தியாகரத்தில் கலந்துக்கிட்ட பெண்மணி யார், அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் யார் கலந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். இங்கே வந்து யார் வந்து இந்த முறைப்படி இறந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. ராணி பத்மினி அப்படின்றவங்க தான் வந்து இந்த முறைப்படி வந்து இறந்துருப்பாங்க. அடுத்து, பாஸ்கராச்சாரியால் எழுதப்பட்ட சிறந்த வானியல் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த எல்லாமே வந்து வானியல் நூலாக கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் யார் வந்து பாஸ்கராச்சாரியாரால் எழுதப்பட்ட நூல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எது அப்படின்னா வந்து சித்தாந்த சிரோன்மணி அப்படின்ற நூல் தான் வந்து பாஸ்கராச்சாரியாலால் எழுதப்பட்ட வானியல் நூல். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவ மன்னனை தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவ மன்னனை தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் யார் அப்படின்றத நமக்கு தெரியணும். யார் சாளுக்கிய மன்னன்? இரண்டாம் புலிகேசி அப்படின்ற சாளுக்கிய மன்னன் தான் வந்து முதலாம் மகேந்திரவர்மனை வந்து தோற்கடிச்சிருப்பார். அடுத்தது, பிற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிற்கால மேலை சாளுக்கியர்களோட தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி. பிற்கால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, எல்லோராவில் கைலாசநாதர் குடைவரை கோவிலை வந்து உருவாக்குனவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல? எல்லோராவில் கைலாசநாதர் குடைவரை கோயிலை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் கிருஷ்ணா அப்படின்றவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்த க்வெஸ்சன், இந்திய கோவில் கட்டிடக்கலையின் தொட்டில் என புகழப்படுவது எது? இந்திய கோவில் கட்டிடக்கலையோட தொட்டில் அப்படின்னு வந்து போற்றப்படுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா வந்து ஐஹோலோ அப்படின்ற இதுதான் வந்து இந்திய கோவில் கட்டிடக்கலைகளோட தொட்டில் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. அடுத்து, ஐஹோலே அப்படின்ற புகழ்பெற்ற கல்வெட்டை உருவாக்குனவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டிடக்கலையோட தொட்டில் அப்படின்னு வரும்போது இந்த ஐஹோலே வருது. அதே மாதிரி இந்த ஐஹோலேவோட புகழ்பெற்ற கல்வெட்டை உருவாக்குனவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் இந்த கல்வெட்டை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி அப்படின்றவர் தான் வந்து உருவாக்குனார். இந்த வந்து உருவாக்குனவர் வந்து ரவிகீர்த்தி. தக்கோலம் போரில் வந்து போரில் வந்து சோழ மன்னனை தோற்கடித்தவர் எந்த போரில்? தக்கோலம் அப்படின்ற போரில் வந்து சோழ மன்னனை வந்து யார் தோற்கடிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா வந்து மூன்றாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர். அடுத்து, ராஷ்டிரகூட மரபினை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா வந்து தந்தி துர்கா அப்படிங்கிறவங்க. ராஷ்டிரகூட மரபை வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தந்தி
துர்கா. அடுத்து பல்லவ ஆட்சியை தொண்டை மண்டலத்தில் தொடங்கி வைத்தவர். பல்லவ ஆட்சியை தொண்டை மண்டலத்தில் வந்து யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா வந்து சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவர் தான் வந்து தொண்டை மண்டலத்தில் தொடங்கி வச்சிருப்பார். முதலாம் நரசிம்மவர்மனின் பட்டப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் நரசிம்மவர்மனோட பட்டப்பெயர் என்னது அப்படின்னா வந்து வாதாபி கொண்டான். இவரோட பட்டப்பெயர் வாதாபி கொண்டான் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட பட்டப்பெயர். அடுத்தது ஆண்டாள் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்டாள் இயற்றியது எது அப்படின்னா வந்து திருப்பாவை. திருவெம்பாவை அப்படின்னு வரும்போது வந்து மாணிக்க வாசகர் வருவார். திருப்பாவை வந்து ஆண்டாள் எழுதினது, சரிங்களா. அடுத்தது பாண்டிய பேரரசானது எவ்வாறு அழைக்கப்பட்டது. பாண்டிய பேரரசை வந்து என்ன மாதிரி அழைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அழைப்பாங்க அப்படின்னா வந்து மண்டலம் அப்படின்னு அழைப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. அப்பர் என்று அழைக்கப்பட்ட சைவக்குறவர், அப்பர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுற சைவக்குறவரோட பேர் கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். அப்பர்னு யார் அழைக்கப்படுவாங்க? திருநாவுக்கரசர். அதே மாதிரி சைவக்குறவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க? நால்வர். சைவக்குறவர்கள் என அழைக்கப்படுபவர் வந்து யாரை வழிபடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சைவக்குறவர்கள் அப்படின்றவங்க யாரை வழிபடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை தான் வந்து வழிபடுவாங்க. அடுத்தது பல்லவர்களோட தலைநகரம். பல்லவர்களோட தலைநகரம் எது? காஞ்சிபுரம். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவன், மாமல்லன் என்று அழைக்கப்படுபவன் நரசிம்மவர்மன். குடைவர கோவில்களை அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. குடைவர கோவில்களை அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். எதை? குடைவரை கோவிலில். மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுறது யார்? நரசிம்மவர்மன். அடுத்து காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டினவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டவர் வந்து ராஜசிம்மன். அடுத்து சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்துக்கு வந்தார்? சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்துக்கு வந்தார்? நரசிம்மவர்மன். நந்தி கலம்பகத்தில் புகழப்படுற பல்லவ மன் எந்த கலம்பகத்தில்? நந்தி கலம்பகத்தில் அப்படின்றத ஆப்ஷன் பார்த்தோன்னே வந்து நமக்கு நந்திவர்மன் அப்படின்னு தான் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த நந்திவர்மன் கரெக்டாக பார்க்கணும். எதில் புகழப்பட்டவர்? நந்தி கலம்பத்தில் புகழப்பட்ட பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நரசிம்மவர்மன், சாரி நந்திவர்மன். இங்கே நந்தி கலம்பவன் வரனால நந்திவர்மன் தான் வருவார். எந்த நந்திவர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நந்திவர்மன். இது இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். அடுத்தது மாமல்லபுரத்தில் கடற்கரை கோவிலை கட்டினவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. மாமல்லபுரத்தில் கடற்கரை கோவிலை கட்டினவர் யார்? இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் வந்து மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயிலில் கட்டியிருப்பாங்க. இதில் பார்த்த க்வெஸ்சன் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டது, பழைய புக் சிலபஸ் புது புக்ஸில் இருக்கிற சிலபஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் வந்து டெய்லி வந்து நம்ம சேனலில் வந்து வரப்போது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.